என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? அதையும் எதுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க மண்டல முளா இருக்கேதான் ஒன்ன கொடுத்து பெருமை அவனை பத்தி நாலாவது பெருந்து தரணும்னா அடுத்த செகண்ட் என்ன பத்து ஈவெண்ட் கொடுத்து நம்மள வந்து காரி துப்புறமா பண்ணி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு என்ன பிசினஸ் தான் பாத்தீங்கன்னா கரீனா ரொம்ப முக்கியம். அதனால என்ன பாவமேனு ஒரு கன்ஸ்கிட்ட ஓசை கொடுப்பாங்க. இதை நினைச்சு யாரும் கரீனா கொண்டாட வேணாம், காரி வேணா நாலு துப்பு துப்புங்க, அப்பயே சூடு சோர்ன வருதான் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஓபி தேட்டில் வரக்கூடிய லொட்டு லொஸ்கு துளாயும் இல்லை அந்த கன்ஸ்கிட் தான் இதுதான். அது கூட இந்த சீட்டு ஸ்கின் அந்த கர்மாந்திரம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ பார்க்கவும் பார்த்துக்கோ நிறைய கேட்டுக்கோங்க. அது கூட எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ வந்து பார்க்க போறோம். அது என்ன இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. இது வேணுமா தம்பி, இது வேணுமா பாத்தீங்கன்னா வாயில ஸ்வீட் வைக்கிற மாதிரி அப்படின்னா இந்த வாங்கிக்க இதா வாங்கிக்கணும்னா ஒவ்வொன்றா இறங்கி இருக்கீங்க. நம்ம எதை செலக்ட் பண்ணி விடுறோமோ அதான் என்ன கொடுப்பாங்க இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிற சமயத்துல அங்கதான் வச்சான் ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இவனுக்கு லக்கி இல்லாம லெவல் அப் சாப்பிடலாமா என்னமே பாத்தீங்கன்னா எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம விடுறதான் ஈவெண்ட் அப்படின்னு நமக்கே மொட்டடிக்கிறதுக்கு என்ன ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா லெவல் அப் ஷாப் வந்துச்சுனாலும் ஒரு பண்டில் நமக்கு அதுல வந்து என்ன கொண்டாடுவாங்க. ஸோ இதுல வந்து போயிருந்தா லக்கியில் வந்துட்டு ரொம்ப தர்மசங்கமாக போயிடும். இது கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ் அண்ட் வேல் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் அப்படின்னு பண்ணால் பல பேர் கேட்டுக்கீங்க. இது ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது பண்ணால் இந்த அசஸ் அண்ட் வேல் பண்ணால் கொலாபரேஷன் வரையில் தான் கொண்டாரு. இந்த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் காண்டி போய் கொலாபரேஷன் கொண்டாட மாட்டாங்க. மிஸ்ட்ரிஸ் ஆஃப் பரவாயில்லையும் கொலாபரேஷன் வராது. ஆ மொத்தம் இந்த மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்காங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் பண்ணால் அந்த மார்ச் மந்த்க்கு தள்ளி வச்சுருவாங்க. ஹோலி ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு ஓசி ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி கொலாபரேஷன் ரெண்டையும் மெர்ச் பண்ணி வரதான் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கெட்ச். ஹோலி ஈவெண்ட்டில் வேறு அசிஸ்டன்ட் கேட்டு வந்துச்சுன்னா ரொம்ப வேறு ஃபேமஸ் ஆயிரம்ல அதுக்கான மேலே விட்டுருக்காங்க. ஸோ மிஸ்ட்ரிஸ் ஆஃப் அதனால விரத வச்சுட்டு பேசாம போயிருந்தா ஸோ எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின் போயிருந்தா ஒரு சிலிப்ஸ் வந்துச்சு. யாரும் கலத்தில் இல்லை, மோஸ்ட்லி எனக்கு வந்து லக்கியில் தான் விடுவாங்க. அப்படி ஒருவேளை நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம் சர்ப்ரைஸ் அப்படின்னு நினச்சி லெவலப் சாப்பிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ மோஸ்ட்லி லக்கி தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ பாய்ஸ் ராஜகம் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா எல்லா கம்மும் ஒட்டும்
ஆனா ஒரு கம் மட்டும் ஒட்டாது. அது என்ன கம் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு டைலாக் போட்டு வச்சுக்கேன். வேற ஒன்றும் இல்லை. தம்பிட்ட பையனா நேத்தான் சொன்னேன் இந்த மாதிரி நகைச்சியை போட்டு சாகடிக்காதான் பாதிப்பு என்ன இப்போ அல்பாச போகிற அளவுக்கு இருக்காங்க பார்த்துருந்துக்கடா அவன் மேலே குலகே சொந்தப்போன்னு சொன்னேன். அதுலேருந்து பய தெளிவாயிட்டான் போலக்கு. இப்போ போராட்டத்துக்கு ஒரே ஆன் த ஸ்பாட்டில் ஆல் அவுட் பண்ணுற மாதிரி ஆகும் என்ன போட்டாம பாரு நகைச்சுவை நல்லாச்சு பார்த்தா தம்பி கிரியேட்டிவாக வேணால் சொந்த ஜோக் போட்டுருக்கேன் அதனால ஏதாச்சும் நான் பாராட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஒருத்தர் போட்டிருக்கேன் எக்ஸாம் மலையை மைண்டு ஃபுல்லாக பிளைண்டாக கிடக்குது ப்ரோ. இதுக்கு சொல்யூஷன் ஒரு லவர் வேணும் தேடி கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படிங்க. இதுக்கு நான் சொல்யூஷன் தரேனே பேதி மாத்திரை பத்தை போட்டு கக்கூசில் காமனாக உட்காந்தா அப்படின்னா மைண்டு ப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நீ தாராளமாக எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆகி பெரிய கரெக்டர் ஆகலாம். இதை விட்டுட்டு உனக்கு வந்து பொண்ணு கேட்குதோ அதே வேறு தேடி கொடுக்கணுமா ஒழுங்காக பிச்சு போடும் நான் சொல்ல சொல்லி சொன்ன தேடி உட்காந்து ஒழுங்காக படிப்போ. அடுத்து என்ன நெக்ஸ்ட் ப்ரோ எந்த கடைக்கு போனாலும் காஸ்ட் இருந்தால் மாஸ்க் வாங்கலாம் ஆனால் ஒரு மாஸ்க் மட்டும் காஸ்ட்டு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது என்ன மாஸ்கா அப்படின்னு போட்டால் கடைசியில் எலான் மாஸ்கா அப்படின்னு போட்டுருக்கேன். தம்பி ரிஸ்க்கு ரஸ்க்குக்கு வித்தியாசம் தெரியாமல் இப்போ என்ன மஸ்க்கு மாஸ்க்கு வித்தியாசம் தெரியாமல் உனக்கு என்னத்தை பாடக மாடத்து சூற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெயின் போட்டு இங்கே நாலு இடத்த சாடிக்கலாம்னு வந்திருக்கேன் ஆனால் மிஷின் ஃபெயில்டு வெளியே போக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் உனக்கு விபத்தி அடிக்கணும் ப்ரோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இருந்தால் கொடுங்க ப்ரோ அப்படின்னா எனக்கு விபதி இருக்கு ஏன்ட்டே டிப்ஸ் கேட்குறியா ஆல்ரெடி ஜோக் சொல்கிறேன்ற பேரில் பூரா பேரும் பார்த்தீங்கன்னா நடுநிலத்தில் பெரிய நாமத்தை போட்டு போயிட்டுருக்காங்க. இதில் அடி விபத்தி அடிக்கிறதுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை சட்டத்தை சாத்தி கிளம்பு ஜோக்கு சொல்கிறோன்னா சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டு ஜோக்கு முன்னாடி போட்டேன் அதுலேருந்து போயிட்டு ஜோக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். இங்கே வந்து போயிட்டுனா எனக்கு விபத்தி அடிக்க டிப்ஸ் கேட்குறனே தொலைச்சு போய் படவாஸ்கர். நெக்ஸ்ட் வந்து போயிட்டுனா காஃபியில் சக்கரை போட்டினாலும் சக்கரையில் காஃபி கொட்டினாலும் கரைய போகிறது என்னமோ சக்கரை தான் அப்படின்னா இந்த மாதிரி சங்கட்டமான தத்துவத்தை போட்டு என்ன சொல்ல வரேன்னு தெரியல. ரைட் என்னமோ சொல்ல வரேன் அவன் மனசுக்குள்ள பல வேதனை இருக்கிறவங்களுக்கு அதை நம்ம சொல்ல வரேன் ஆனால் இதை பார்த்து நம்ம பயிர் போயிட்டுனா அவனை கலாய்க்காம இருந்தால் சரிபட்டு வரும். பட் நம்ம வந்து போயிட்டா நெக்ஸ்ட்டு மனசுக்குள்ள போயிடலாம் அது என்ன அப்படின்னா ஆனால் சில பேர் முட்டி மோதி அது ஜோக்கு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஜோக்கே தெரியாது அப்படிமா போட்டு வச்சிருக்கேன். இது மாதிரி தான் தம்பி அளவே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போகிறேன்ற பேரில் ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வராது. அது மாதிரி தான் தம்பிக்கு ஜோக் வராண்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சுக்கா சொல்லிக்கிட்டிருக்கேன். இவனே என்னத்தை பண்ணுறது ஓகே இதை விட பார்த்தீங்கன்னா பல பேர் என் முக்க ஜோக்கு பல இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே பச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்க நான் என்ன பண்ணிக்கேன் அப்படின்னா அந்த முக்க ஜோக்கத்தை தோண்டி எடுத்து நம்ம கமான் பஸ்ஸில் காரி தூணு துப்பிட்டு போனீங்க அப்படின்னா நாளைக்கு போகிற கமான் பஸ்ஸில் அதை தேடி தொடச்சி வச்சு அதை என்னென்ன இது அப்படின்னா உங்கள் பேரோட பார்த்தீங்கன்னா அதை வந்து போடுவேன். பேரோடலாம் சொல்ல வேணாம் ஜோக்கை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. பேரை போட்டு என் பேருக்கு ஆள் பேர் காரி தூண் துப்புறதுலாம் ரொம்ப சங்கடம் தர்ம சங்கடமாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோக்கை போட்டு கீழே பேரை மென்ஷன் பண்ண வேணாம் சொல்லிட்டு போயிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜோக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் மொரட்டு ஜோக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க எடுத்து கவர்மெண்ட் மாஸ்டில் விடுங்க நாளைக்கு போகிற கவர்மெண்ட் மாஸ்டர் பண்ணால் அதை வந்து பார்த்துக்கலாம். அது கூட எப்படின்னா இந்த மாதிரி போயிட்டுன்னா இப்போ வந்து திருட்டு ஜோக்கு போடுறதை நிறுத்தி பல பேர் போயிட்டுனா பல சாதனைகள் படிச்சுக்கிட்டீங்க அவைகளுக்குலாம் அவார்டு கொடுக்காம நினச்சிங்கன்னா ஒன்றும் கொடுக்க வேணாம். அவங்க ரொம்ப சொன்னோம்னு அப்படின்னா பழைய ஜோக்கை தேடி எடுத்து திரும்ப போடாமல் சொல்லுவாங்க போடுறவங்க பல பேர் கழிவு ஊற்றிக்கிட்டீங்க அவைகளுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அந்த மாதிரி போயிட்டுனா பல எவல்யூஷன் விட்டு நம்ம டைமண்ட் ஆட்டை போறதுக்கு பார்ப்பேன். அது இருக்கிறவன்ட்டு தானே ஆட்டை போட முடியும் நம்மகிட்ட எங்கே ஆட்டை போடுங்க ஏன்னா ஒத்த டைமண்ட் இல்லை உள்ளே வந்து எட்டி பார்த்து அவனே சி இவன் வெறும் மானக்கட்டையும் போயிருக்கு அப்படின்னு அவனே வெப்சை வெறுப்பில் போயிடுவேன். அந்தளவுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு எவல்யூஷன் கான போகுது அதை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்ப்போம் அந்த வீடியோ கம்பாஸ் இருக்குது அதை பக்கத்து பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சேனலில் வச்சு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீன வீடியோ டேக் கேர் பை கைஸ். We'll be right back.